மக்களே ஒரு விஷயம், இவர் நீங்க எங்கேயாவது கண்டிப்பா இவரை பார்த்திருப்பீங்க, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸுக்கு நாங்க நீங்க மேட்ச் நடத்த போறோம். நாங்க திவ்யா பர்னிச்சர், எங்க டீம் பிளேயர்ஸ் ஒருத்தர் இன்ட்ரோ பண்றேன், வாங்க வாங்க. ஒன்றுத்துக்கு வேலைக்கு ஆகாத வாசு, நலிவடைந்த கலைஞர்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணுன்றதே, நலிவடைஞ்ச ஒரு பிளேயருக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுக்கணும். கடைசி ஓவர் இன்று கவலைக்கிடமான இருக்கு. டீம் பத்து வயசுக்கு கீழ உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னன்ட் லேடிஸ், யாரும் இந்த வீடியோ பார்க்காதீங்க. நீ தப்பா சொல்ல எனக்கு வந்து வாசு, சாம் எனக்கு, தாம் ரோஸ், நவீன் அசுல்லா வெயிட்டா தீங்க சரியா எங்க டீம் வந்து நட்சத்திர நாயகன் யாரு, ப்ளூ ஸ்டார் ஹீரோ ரொம்ப பெருமையா இருக்க. சதுர பார்த்து பயங்கரமான ஆளு நினைச்சிடாதீங்க. கிரிக்கெட் விளாட போறோன்னு அவர்கிட்ட வாங்கி வச்சிருந்த அந்த ஜெர்சி எல்லாம் யூஸ் பண்ணாம இனி யூஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லி பேக், ஷூஸ், கிட் எல்லாத்தோட வந்துருக்காரு. இங்க இவங்க மத்தவங்க விளையாடுறதா மேட்ரு, இன்னைக்கு இவர் எப்படி விளையாடுறது. சிங்கம் சிங்கலா தான் வரும். நம்பிக்கை நட்சத்திரம் நவீன் குமார், என் தங்கச்சியா முகுந்தன், மக்களத்துல எங்களுடைய செல்வாக்கு எப்பொழுதும் சரியவில்லை. எங்க டீம் பிளேயர்ஸ் ஒரு தடவை இன்ட்ரோ பண்றேன், வாங்க வாங்க. ஒன்னுத்துக்கு வேலைக்கு ஆகாத வாசு, இவர் தான் தாமு பாருங்க. ரொம்ப இது நலிவடைந்த கலைஞர்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணுன்றது, நலிவடைஞ்ச ஒரு பிளேயருக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கோம். அஜய் இவர் எங்களோட பிளேயரா இருக்காரு. நிறைய நம்ம பிளேயர்ஸ் நீங்களே கேமராமேன் தம்பி ரொசாரியோ அவர்கள் இருக்கிறார்கள். இந்த மேட்சுக்காக சாம் வந்து இந்த ஷார்ட்ஸ், நான் வந்து தெளிவா சொன்னேன், ஷார்ட்ஸ் எடுத்துருவாங்க, பாக்ஸ் எடுத்துருந்துருக்காங்க. நல்லா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஷோ வந்து, இந்த மேட்ச் வந்து அசிங்கமான வார்த்தைகள் பயன்படுத்த, இல்ல அது வந்து சரமாரியா வரும். எங்களுக்கு தெரியும் நீ சும்மா இருறா. நீங்க மக்களே ஒரு விஷயம், இவரு நீங்க எங்கேயாவது கண்டிப்பா இவரை பாத்திருப்பீங்க. கண்டிப்பா இவரோட பிரதர் ஒருத்தர் இருக்காரு, அவரை மாதிரி நீங்க கண்டிப்பா பாத்திருக்கீங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. கேஸு நாங்க தான், நாங்க இறங்கினா உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸுக்கு நாங்க நீங்க மேட்ச் நடத்த போறோம். நாங்க திவ்யா பர்னிச்சர், நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஜி டாஸ் போடலாமா? இல்லனா இது வந்து லோக்கல் மேட்சா இந்தியன் இன்டர்நேஷனல் மேட்சா நினைக்கிறீங்களா? அசிமான வார்த்தைகள் முடிஞ்ச அளவுக்கு பேசுறாங்க.
என்ன காயின் போடணும் தோணுதோ போடுங்க, எது போட்டாலும் நாங்க தான் வின். ஜி, அதாவது இந்த பறவை பறக்குதுல, இது வந்து நியூசிலாந்து காயின். ஓகே, இந்த பறவை பறக்குதுல, இது வந்து வந்து ஹெட்ஸ், சாரி இது டெய்ல்ஸ். சரிடா, இந்த அக்கா குயின் எலிசபெத் அக்கா கிடையாது, குயின் எலிசபெத் வந்து ஹெட்ஸ். சரி ஓகே அக்கா, யாரு போட போறா காயின்? நான் போடுறேன். நானு சாம் போடுறாருப்பா. நீங்களே கேளுங்க, சொல்லுங்க. ஏய், யாரோ ஒருத்தர் கேளு. இல்ல 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 இல்ல, வாய்ப்பே இல்ல. யாரோ போட போ சொல்றா. பேதியில போவோம். அது என் பொண்டாட்டில நிறைய யாருக்கும் பயந்து பேசக்கூடிய ஆள் நான் கிடையாது, அதனால எந்த காரணத்துக்கு இந்த மன்னிப்பு கூந்தல் எல்லாம் கேட்க முடியாது. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? கொஞ்சம் பயமா தான் இருக்கு, ஏன்னா ஆப்போனன் டீம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான டீம். ஓகே, பிளாக் வந்து பவுல் பண்ண போறாரு, அதாவது கேப்டனே பவுல் பண்றாருன்னு நினைக்கப்ப கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் பால் ஃபேஸ் பண்ணாதான் தெரியும். நீங்க அப்படி எல்லாம் பயப்பட கூடாது, நீங்க அசோக் அவங்க டீம்ல இருக்கீங்க. யார் அவரு? நான் தான். ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். Second ball. No ball, no ball. No ball. Hey, hey. Hey, leg number. Leg number, no ball. Here, wait for me. No ball, no ball. Hey, no ball, hey. Hey, no ball. Hey, look at me, how is it? Sorry. நட்சத்திர பிளேயர் அவுட் ஆயிட்டார் சாம், நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா உன்னால நீ வந்து வளர, இல்ல இல்ல அது நீங்க சொல்லாதீங்க. நான் வந்து கேப்டன், இந்த அணியை நான் சுக்கு நூறா நொறுக்கிறேன். இது என் மாமியா நாகம்மா மேல சத்தியம். என்னடா ஏ, ஓகே ஸ்ட்ரைக்ல ரமணாஸ் இருக்காரு. சார், பேட்டை தரல அடிச்சாச்சு, பள்ளமாக்கி தண்ணி வர வச்சா சார். சோலி முடிச்சு நல்ல வேலைப்பா, யாரும் பாக்கல. ஏய் பேட் சவுண்ட் நல்லாவே கேக்குதுடா, அந்த பிளாஸ்டிக் பேட் சவுண்டே கேக்குதுடா நல்லா. பட்டா நின்றோடா பாலு.
அந்த பேட் எடுத்துறதுக்கு அவனுக்கு கஷ்டமா இருக்கு. சரா பிரகாஷ் ஏறி யாரு இருக்கு கடைசி ஓவர் கொஞ்சம் கவலைக்கிடமான இருக்கு டீம் ஆறு பால் ஆறு சூப்பரா சூப்பரா போயிடு லேட்டா இருந்துச்சு தம்பி எங்க தம்பி அஞ்சு பால் நாளுறேன் அஞ்சு பால் நாளுறேன் நான் அந்த சூப்பரா போதும் ஓடு ஓடு ஓடுடா ஏய் இதெல்லாம் இதெல்லாம் ஓடு இதெல்லாம் ஓடு இதெல்லாம் ஓடு இதெல்லாம் நீ உத்தர ஓட்டதுல நான் ஏய் காச்சுடா ஓடு ஓடு வெற்றி வெற்றி ஜெயிச்சிட்டோம் கேப்டன் இந்த மேட்ச் தோத்தத நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க உடடலா அடி வாங்கிருக்கீங்க முதல் மேட்ச் தான் கொஞ்சம் லைட்டா ஓடி கிரிக்கெட்ல யாரும் வாங்காத இடம் அது பால் கீழே குஞ்சி எடுக்கும்போது உடடல அடி இதோட மேட்ச் ஓவர் எங்க டீம் தான் வின் பண்ணுச்சு சாம் டீம் தோத்துருச்சு எதுக்குடா அழுவுற அண்ணன் தானே அண்ணகிட்ட தானே தோத்த அழுவாதடா தொடச்சுறியா முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு ஏன்னா விளையாடி முடிச்சாச்சு இப்போ வந்து காசு கட்டணுன்றதுக்காக எல்லாரும் ஜிபே பண்ணிட்டு இருக்காங்க இந்த சவுண்டை மட்டும் பிளே பண்ணி நல்லா பாடி சம்பாதிக்கிறா ஏண்டா அப்படியே பிரகாஷ் ஓபன் பண்ணா 20 வருது பாலா ஓபன் பண்ணா 280 வருது இதுல அசோக் பிரியா மெசேஜ் வருது இதுல கிரியாலா உடம்பு இரும்பாக்கி கடா போன மேட்ச் வந்து நியூசிலாந்து காயின் வச்சு விளையாடணும் நாங்க ஜெயிச்சிட்டோம் இந்த முறை யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா சாரி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால இருக்கக்கூடிய இந்த காயின் யாரோட காயினா மஞ்சள் மீரல் பதட்டரிஸ்க்கு கீழ உள்ளவங்க இதயம் பலவீனமானவங்க பிரெக்னன்ட் லேடிஸ் யாரும் இந்த வீடியோ பார்க்காதீங்க வந்து அடிபடுதனால வைஸ் கேப்டன் வந்து இப்ப கேப்டன் ரோலே ஆயிருக்காராம் நாங்க எல்லாரும் விளையாடு முடிச்சுட்டு போது நம்ம ஏரியால பிரியாணி சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்க பிளான் பண்ணிருக்கோம் நேரம் என்ன எக்ஸாக்டா சாப்பிட்டு போய் படுக்கிறது மணி ஒரு 3:30-4 திம்முன்னு சாப்பிட்டு பார்த்தா கம்முன்னு வயிறு இருக்கும் இப்போ வந்து நம்ம விளையாட்டு வந்து ஸ்ட்ரைட்டா பிரியாணி சாப்பிட்றோம் இது எந்த அளவுக்கு உடலுக்கு நல்லது நல்லதே கிடையாது அதனால நீங்க சாப்பிடாம இருக்கீங்க நன்றி இன்னொரு சந்திக்கிறேன் அதுவரை முன்னேறி மறக்காம